தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். இலங்கை தேர்தலில் அதிபரின் கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முன்னணி 52 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காந்தகுமாரிடம் கேட்கலாம். காந்தகுமார், 52 இடங்களில் அதிபரின் கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க. பெரும்பான்மைக்கு, நாடாளுமன்ற பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை. மற்ற இடங்களில் முன்னணி நிலவரம் எப்படி இருக்கு? முழுமையான முடிவு எப்போது தெரிய வரும்? நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை எண்ணும் பணி நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது முடிவு நேற்று இரவு 9 அளவிலே வெளிவந்தது. அப்போதிலிருந்து தொடர்ச்சியாக முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை நாடாளுமன்றம் 225 உறுப்பினர்களை கொண்டது. அதில் பெரும்பான்மை பெறுவதற்கு 113 ஆசனங்கள் தேவையாக இருக்கின்றது. இப்போது அவர்கள் 52 வரையான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களிலுமே அவர்கள் அவர் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த 113 பெரும்பான்மை ஆசனங்களை அவர்கள் இலகுவாக வென்று விடுவார்கள் என்று தெரிகின்றது. பெரும்பாலும் கடந்த காலங்களைப் போல் அல்லாது வடக்கு, கிழக்கு, மலையகம் உட்பட தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டங்களிலும் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெரும்பான்மையான ஆசனங்களை அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தற்போதோ வந்திருக்கின்ற முடிவுகளை தவிர்த்து ஏனைய முடிவுகள் பெரும்பாலும் இன்று மாலை அளவில் தெரிய வரும் ஒட்டுமொத்த முடிவுகளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது இப்போதைய நிலவரங்களின்படி முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினர் கடந்த காலங்களிலே செல்வாக்கை செலுத்திய இலங்கையின் தென் மாவட்டங்களிலே அனுரகுமார திசநாயக்கவின் கட்சியினர் பெரு வெற்றியை ஈட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. காந்தகுமார், நம்ம அதிபர் தேர்தலின் போது பார்த்தோம், 70% அதிகமான வாக்குப்பதிவு வந்து பதிவாக இருந்தது. ஆனால் இப்போ 65% தான் நேற்று வாக்குப்பதிவு இருந்தது. இப்போ இதுக்கு சவால் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்குமா? இப்போ கடந்த அதிபர் தேர்தலிலே தேசிய அளவிலே இந்த வாக்குப்பதிவு சற்று அதிகமாக இருந்த போதிலும் நேற்றைய வாக்குப்பதிவு 65% உட்பட்டதாகவே கணிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சில காலநிலைகள் சில இடங்களிலே சீராக இல்லாத நிலையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அது தவிரவும் மக்கள் இந்த அரசியல் மீது, இலங்கை அரசியலின் செயற்பாடுகள் மீது சில அதிருப்தியை கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. வாக்களிப்பு சரிவிற்கு அதுவும் ஒரு காரணம். குறிப்பாக வடகிழக்கு மாவட்டங்களிலே 55% உட்பட்ட மக்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். பெருவாரியான மக்கள் வாக்களிக்காத நிலைமை ஒன்று தமிழ் பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காந்தகுமார்.